நம் வாழ்க்கையில் முதல் முறையாக நம்ம மூச்சு பயிற்சி நம்ம செய்ய வேணும், பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, ஒரு ஆலம்பலகாய், அந்த பெண் ஆலம்பலகாயை வாங்கிட்டு வந்து தயார் பண்ணி வாங்கி வச்சு அதில் வந்து தர்ப்பப்புல் மேலே விரித்து அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துண்டை விரித்து அதுக்கு மேலே உக்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படி கையை இப்படி வைத்து கொண்டு சின்முத்திரையில் வைத்து கொண்டு இந்த லெஃப்ட் சைடு மூக்கை வளைச்சி இப்படி தான் இந்த மாதிரி. இது எப்படி அப்படின்னா, இந்த மூக்கில் காற்றை ஒரு 12 என்ற வரைக்கும் காற்றை மேலே இழுக்கணும். அதுக்கு பிறகு 10 என்ற வரைக்கும் இந்த காற்றை உள்ளே வச்சுருக்கணும். அதுக்கு பேர் கும்பகம் என்ற பெயர். அதுக்கு பிறகு இந்த மூக்கை அடைச்சிக்கிட்டு இப்படி இப்படி அப்போ விட்டல அந்த மாதிரி விட்டுறணும். அப்போ அப்படி காற்றை அதில் எவ்வளோ விடணும் அப்படின்னா, 4 என்ற வரைக்கும் தான் விடணும். அப்போ 8 என்ற உள்ள காற்று உள்ளே இருக்குது. இந்த மாதிரி பயன்படுத்தணும். அப்போ நீங்கள் இழுக்கும்போது காற்றை உள்ளே இழுக்கும் போத வங்க் 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 அப்படின்னு இழுக்கணும். உள்ளே நிப்பாட்டும் போத அம் 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 அப்படின்னு சொல்லி உள்ளே நிப்பாட்டணும். வெளியில் விடும்போத ஷிங் 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 அப்படின்னு சொல்லி விடணும். இந்த மாதிரி நீங்கள் ரோசகம் பூரகம் கும்பகம், உள்ளே காற்றை இழுப்பது, உள்ளே வைப்பது, வெளியில் விடுவது, அதுக்கு பிறகுதான் ரோசகம் பூரகம் கும்பகம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணினால் இதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த மூக்கில் 3 தடவை 12 என்ற வரைக்கும் இழுத்து வெளியில் விடணும். எத்தனை விடணும், 4 அங்கலம்தான் விடணும். அதே போல் இந்த மூக்கில் 3 தடவை 12 என்ற வரைக்கும் இழுத்து 4 என்ற வரைக்கும் அப்படி விடணும். ஒவ்வொரு தடவையும் அப்படி 3 தடவை, இதில் 3 தடவை, இதில் 3 தடவை இழுத்து ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுங்க. மூச்சு திணறல் வரும். அப்படி நீங்கள் மூச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது, உங்களுடைய உடம்பு இறங்க ஆரம்பிச்சிடும். மெதுவாக மூச்சு காற்ற அப்படி தன்னிலைக்கு கொண்டு வந்தாங்கன்னா 4 ஆக 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 உங்களுக்கு இறைவனுடைய அருள் கட்டும், 18 சித்தருடைய அருள் கற்றும், அனைவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னால் நான் சொல்லுவது என் தாயான பார்வதி என் தந்தையான சிவபெருமார் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். இந்த வாசிக்கு மிஞ்சின ஒரு இது எந்த ஒரு கலையும் கிடையாது. இந்த வாசியை நீங்கள் அழகாக மூக்களை வாசிச்சே ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த ஏணியில் ஏறுவது மிக கடினம், ஆனால் ஏறிவிட்டால் சுலபமாக அனைத்து இதையும் நீங்கள் ஒரு நொடி பொழுதில் என் தாயையும் என் தகப்பனையும் நீங்கள் கூப்பிட்டு அருகில் உட்கார்ந்து பேசும் அளவுக்கு வல்லமை படைத்தவராக நீங்கள் வர வேண்டுமா? நான் சொன்ன இந்த பயிற்சியை செய்து வாருங்கள், நிச்சயமாக உங்களால் வர முடியும் என்று கூறி அடுத்த எபிசோடுக்கு போகலாம். வாருங்கள், வணக்கம்.